friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் ருட்டீன் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். என் பசங்களுக்கு வந்து டேர்ம் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன், நாளைக்கு மண்டே. ஸோ அவங்களுக்காக டிஃபன் பாக்ஸ் வந்து நான் முதல் இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா மூடி காணும், காலைல ஹரிபரியாக இருக்கும். ஸோ என் பையனுக்கு வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ், ஒன்று லன்ச்சு இன்னொன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அவனுக்கு ரெண்டு. இது என் பொண்ணுக்கு வந்து ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாள். அவளுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸும் எடுத்து வச்சுருவேன். காலைல ஃபஸ்ட்டு வேலையை தண்ணி பிடிச்சி கொண்டு போய் டேபிளில் ஃபஸ்ட்டு வச்சுருவேன். இது வந்து லஞ்சுக்காக, ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கிளஸ்டர் பீன்ஸ் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது போக பராட்டாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோவை வேக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கட்டிங் போர்டு வந்து இப்போ கிளஸ்டர் பீன்ஸ் கட் பண்ணேன், அதை வந்து லைட்டாக டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நாளைக்கு வந்து இதே போர்டை யூஸ் பண்ணிப்பேன். நைஃப் வாஷ் பண்ணியாச்சு, சோப்பு வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் போயிடும். ஸோ அடுத்து வந்து அவங்களோட புக்ஸ்லாம் நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ பையன் வந்து டைம் டேபிள் அக்கார்டிங்காக புக்ஸ்லாம் அவனே எடுத்து வச்சுட்டான். ஸோ அவனோடது பேக் ரெடியாக இருக்குது. அது போக அவனோட பவுச், பென்சில் பாக்ஸ் பவுச். அப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறியா? ஓகே, பென்சில்ஸ், எரேசர், ஷார்ப்னர் காணும் பப்பு, ஸ்கேல் இருக்குது. அது போக இது கலர் பென்சில்ஸ்லாம் காமி. அது போக கலர் பென்சில்ஸ். ஸோ இதெல்லாம் மஸ்ட், அவன் ஸ்கூலில் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் ஒரு ஃபெவிக் குவிக் வச்சுருக்கான். ஓகே, இதுதான். இது வந்து நான் அவனையும் எடுத்து வைக்க சொல்வேன், எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்து வைக்க சொல்வேன். அப்புறம் நானும் ஒரு தடவை செக் பண்ணுவேன். சரி, மூடி வச்சுருவேன். இது இருக்கான். நெக்ஸ்ட்டு என் பொண்ணோட பேக்கில் வந்து அவளுக்கு வெறும் டைரி மட்டும்தான். ஸோ அது போக டைரி போக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன் அவளுக்கு. ஸோ அது இருக்கும், அவ்வளோதான். அவளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவளுக்கு புக்ஸ் வந்து ஸ்கூல்லேயே வச்சுருவாங்க. ஸோ இவ்வளோதான். இது வந்து இந்த டைம் டேபிள், ஆமாம், இந்த டைம் டேபிள் அக்கார்டிங் எடுத்து வைக்கிறது என் பையனோட பொறுப்பு தான். நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் கடைசியாக காலில் வந்து செக் பண்ணுவேன், எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கானு மட்டும் செக் பண்ணுவேன். ஸோ இது டோட்டலி அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது போக யூனிஃபார்ம், டவல், அதுக்கப்புறமா சாக்ஸ் எல்லாமே முதனைக்கே செக் பண்ண சொல்லிடுவேன். எல்லாமே எடுத்து ரெடியாக பெட் மேல வைக்க சொல்லிடுவேன். ஸோ அதையும் அவன் ரெடி பண்ணி வச்சுருவான். ஸோ இது பார்த்திங்கன்னா என் பசங்களோட லன்ச் மெனு எழுதியிருக்கேன், இந்த வாரத்துக்கான மெனு. பட் இது வந்து டைம் டேபிள் அக்கார்டிங்காக நான் வந்து பண்ண மாட்டேன். லைக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு பண்ண மாட்டேன். எனக்கு எப்போது எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி பொறுத்து தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவா இட்லியும் சாம்பாரும் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இட்லி மாவு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ரவா இட்லியை போட்டுட்டு வெறும் இட்லி சாம்பார், அப்புறம் லன்ச்சுக்கு வந்து ஆலூ பராட்டா. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஃபாலோயிங் டேஸில் வரும். நடுவில் நான் மாற்றக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஸோ ஃப்ரிட்ஜில் நான் இப்போது ஒட்டியாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா ஷூஸ்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு. என் பையனோடது வந்து புது ஷூ, அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. என் பொண்ணோடது கொஞ்சம் பழசு, அதனால் அவளோடது இருக்குது. ஸோ காமிக்கிறதுக்காக நான் வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நைட் வந்து முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சதுனால காலைல எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு மார்னிங் இன்ஷால்லா எல்லோரையும் சந்திக்கிறேன். அதற்கு எல்லாருக்கும் குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். July 1st மண்டே மார்னிங், டைம் வந்து 5:30 ஆகுது. அது வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் அந்த டைம். நிறைய வாட்டி உங்களுக்கு காலைல தான், டே லைட்டில் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து விடியலை. இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் விடியும், 7:30 ஆகும். ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாமா? ட்ரைபாட் அங்கேயே இருக்குது. நேற்று நைட் நான் மறந்துட்டு கிச்சன்லேயே வச்சுட்டேன். சரி, தண்ணி குடிச்சு வச்சுருக்கேன் நேற்றே. ஸோ இதை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு முதல்ல எடுத்தோன்னே காலையில் பாதாம் சாப்பிடுவேன், அது கூட இந்த தண்ணி. சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கலாம்.
முதல்ல தேதி கிச்சன்லாம். அடுத்த வேலையாக பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு என்னோடய கிட்ஸ் வந்து முதல்ல பால்லாம் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பாசி பருப்பும் தோரப்பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் தான் நல்லா அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு ரெண்டு சின்னதாக ரெண்டு வெங்காயம் இது வந்து பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிஷ் வந்து சாம்பாருக்கு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சாம்பாருக்கு இந்த மாதிரி டைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. நாலா கட் பண்ணியாச்சு, தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு போட்டுடலாம். அது கூடவே வெங்காயம், தக்காளி, நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி போடுறீங்க, கேரட், பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இப்போவே இது கூட சேர்த்துருங்க. நான் முள்ளங்கி போடுறதுனால அது தனியாக தான் சேர்க்கிறேன். இதில் வந்து சாம்பார் தூள் நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி. அவ்வளோதான், எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முள்ளங்கி வச்சிடலாம். இது கூட நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா முள்ளங்கியில் லைட்டாக ஏதோ ஸ்மெல் வரும். ஸோ அதனால் லைட்டாக இதில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவேன். ஆலு பரட்டாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதில் வந்து நான் கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு கலந்துருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் மட்டுங்கிறதுனால. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆலூ பரோட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். நைட்டே நான் உருளைக்கிழங்கு வேக போட்டதுனால எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருவேன். எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னா, ஐ மீன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கஷ்டம், டைமுக்கு முடிக்க முடியாது. ஏன்னா பையனுக்கு வந்து பசங்களுக்கு வந்து 7:15 பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ். அதுக்குள்ளேயே சமையல் முடிச்சுட்டு அவங்க ரெடி பண்ணி அனுப்பணும். இது வந்து இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கோங்க. நம்ம லைட்டாக தான் மசிச்சிருக்கோம், மசாலா போட்டு அப்புறமா மசிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுளி உப்பு சேர்த்துருக்கோம், அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். அவ்வளோதான் இதோடய ஸ்டஃபிங். வேறு எதுவும் நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது போட மாட்டேன். ஸோ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா போட்டுடலாம். ஆலு பரோட்டாக்கு எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. ஸோ அது உருட்டிகிட்டு இருக்க டைம்லேயே நான் மண்சட்டி காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா காஞ்சிச்சு. இதில் யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற ஐட்டம் போட்டு நான் தாளிச்சிடுறேன்.
உள்ளங்கியும் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. தண்ணியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக சில்லி போட்டு போட்டுக்கோங்க. பார்த்து ஆட் பண்ணுங்க, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஆட் பண்ண கொஞ்சம் உடனே வந்து பருப்பு ஆட் பண்ணுங்க. கொதி வந்துச்சு, சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. நான் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துருவேன். தனியாக ஒரு கடையில் பொரியலுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய். அது கடுகு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பொரியல் தாளிக்கிற மாதிரி தான். அதுக்கு எல்லாம் நான் டவா சப்பாத்தி போட்டுருக்கு, டவா ரெடி பண்ணேன். நல்லா சூடாக இருக்குது. ஸோ அதில் கடுகு பொரிஞ்சிச்சு, நான் வெங்காயம் போட்டுறேன். சப்பாத்தி வெந்துட்டுருக்கு, இன்னும் ஒரே ஒரு சப்பாத்தியாக இருக்குது. அது போட்டு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். காயும் வெந்துருச்சு. அதுக்கிடையில் என் பையனுக்கு டிஃபன் வைக்கிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் இட்லி ஊற்றிட்டுருக்கேன். பொண்ணு வந்து ஆலூ சப்பாத்தி எடுத்துகிட்டு போவான். ஸோ அது அவனுக்கு மட்டுங்கிறதுனால நான் ஒரு பிளேட்டில் மட்டும் ஊற்றுறேன். இதில் வந்து அஞ்சு இட்லி வரும். ஸோ கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள ட்ரேயில் மட்டும் ஊற்றுறேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது, பேக் பண்ணுறது மட்டும் தான் வேலை. எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இதை பேக் பண்ணி. அவங்க லன்ச் பாக்ஸ், ஐ மீன் லன்ச் பேக், அப்புறமா வாட்டர் பாட்டில் ரெடியாக இருக்குது. ஸோ பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து என்னோட எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏ இது குடிச்சிட்டனா இன்னும் சூப்பர் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். டைம் வந்து இப்போது 6:50. ஸோ டைம் பாருங்கள், 7:05. இது வந்து 5 மினிட்ஸ் பாஸ்ட், இப்போ 7:00 ஆகுது. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து ஹனி அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. இன்னொரு பேட்ச் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இதை நான் டெய்லி மார்னிங் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் ஈவினிங் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவேன். ஸோ இது வந்து அந்த சளி காஃப் இதெல்லாம் கொஞ்சம் வராமல் தடுக்கும். ஸோ பசங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் வாக்கிங் போகிறதுக்கு ரெடியாயாச்சு. 2 மாதம் ஆச்சு வாக்கிங் போய். வெளியில் பாருங்கள், இப்போ தான் லேஸாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் ஃபுல் லைட் வர்றதுக்கு 7:15 ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நான் உங்களை இன்னொரு ப்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.